ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரீன் சிக்கன். ஹோட்டல்ஸில் மட்டும் சாப்பிடக்கூடிய இந்த க்ரீன் சிக்கனை நம்ம வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி, கொத்துமல்லி இலை, புதினா, தயிர், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், லெமன், உப்பு. இதெல்லாம் வச்சு இப்போ எப்படி க்ரீன் சிக்கன் கிரேவி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்காக நம்ம இப்போ ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 பச்சை மிளகாய், கூடவே முந்திரி, 6 முந்திரி எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக இஞ்சி, ஆறு பல்லு பூண்டு, இது கூடவே அரை கைப்பிடி அளவு கொத்துமல்லி இலை, அரை கைப்பிடி அளவு புதினா, இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம கழுவி சுத்தமாக எடுத்துக்கிற சிக்கன், இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, தண்ணி இருக்க வேண்டாம். 2 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விடலாம். நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது நம்மளுக்கு நல்லாவே சிக்கனுக்குள்ளே கிரேவி இறங்கியிருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் அளவு வெண்ணெய். நம்ம நெய்யில் செய்யும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நெய்யும் பட்டரும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்க 1 பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கிங்க. நல்லா வணக்கி விடுங்க. இப்போ அடுப்பு சிம்மிலேயே வச்சு வணக்கி விடுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வணக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே கலர் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம், அடுப்பு சிம்மிலேயே வச்சு நல்லா வணக்கி விடுங்க. நம்மளுக்கு பட்டர்லேயும் நெய்லேயும் வணக்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், இதையும் சேர்த்திட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிங்க. இப்போ நல்லா வேகட்டும். நல்லா கலக்கி விடுங்க. இப்படி செய்யும்போது நம்மளுக்கு நல்லா கிரேவி உள்ள சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும், நம்மளுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டல்ஸில் மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி சிக்கன்ஸை நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் புதினா கொத்துமல்லியும் இருக்கிறதுனால அதை சாப்பிடாத குழந்தைங்க கூட சிக்கனில் சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட்டுப்பாங்க.
அடுப்பு சிம்மிலேயே வச்சு விடுங்க. அப்போ தான் நல்லா கிரேவி சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. கடைசியாக ஒரு அரை லெமன் ஜூஸை சேர்த்திக்கலாம். லெமன் சேர்க்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.